போன வாரம் நம்ம ஷட்வர்க்கம் பார்த்தோம். இந்த ஷட்வர்க்கத்தின் ஒரு ஒரு அதனுள் அடங்கிய ஒரு நிலை நவாம்சம். போன வாரம் ஷட்வர்க்கம் என்பது ஆறு வகை. ஷட் என்றால் ஆறு. இந்த நவாம்சத்தில் இன்னும் நவாம்சம் என்பது என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டேனே தவிர, என்னுடைய அனுபவத்தில் நான் புதிதாக சொல்லுகின்ற நவாம்சத்தை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று, ஷட்வர்க்கத்திலேயே எது வரைக்கும் வந்தோம்? ஷட்வர்க்க அமைப்புகள்லேயே வந்து துவாதம்சம் வரைக்கும் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். துவாதம்சம், துவாததாம்சம், துவாதம்சம்னு சமஸ்கிருதமே வாயில் வராது. என்ன பண்ணுறது? தம்சம். பனிரெண்டு பிரிவு, ஹோரா, ஹோரை சக்கரம் இரண்டு பிரிவு, திரேகானம், இதெல்லாம் போன வாரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மூன்று பிரிவு. நவாம்சம் ஒன்பதாக பிரித்தல், துவாதம்சம் பன்னெண்டு பிரிவு அப்படிங்கிறத மாதிரி இதைத்தான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா. ஷட்வர்க்கம் என்கின்ற ஒரு ராசியை, இந்த ராசி கட்டத்தை ஒரு சின்ன ப்ரீஃப் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆக இந்த ராசியை இரண்டாக பிரித்தோம், மூன்றாக பிரித்தோம். அதே வரிசையில் ஒன்பது வகையான நவாம்சமாக பிரித்தோம். அதற்கு அந்த துவாதம்சம் பன்னெண்டு பிரிவாக பிரிக்கிறதும் ஷட்வர்க்கத்தில் வரும்ன்றதை பார்த்தோம். அந்த பன்னெண்டு பிரிவுலாம் தேவையில்லை, அதில் ஒன்றுமே இல்லை, சாதாரண கணிதங்கள். இந்த வர்க்க சக்கரங்கள் என்பது அன்புள்ள மாணவர்களே மிக முக்கியமான கட்டம். இந்த வர்க்க சக்கரங்கள் என்பது, இந்த வர்க்க சக்கரங்களுக்குள் பலன் இருக்கிறதா? இந்த நவாம்சம் அப்படிங்கிறது மாதிரியே இப்போ இந்த ஷட்வர்க்கத்தில் கடைசி வந்து திரிசாம்சம்னு வரும், அதையும் சொல்லிடுறேன். ஷட்வர்க்கத்தில் அஞ்சாவதாக வந்தது, நாலாவதாக வந்தது நவாம்சம்னா அஞ்சாவது ஆறாவதில், ஆறாவதாக வந்து திரிசாம்சம்னு ஒன்று வரும். இந்த திரிசாம்சம்னு ஒன்று அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இதை முடிச்சுட்டு மற்றது வர, இந்த திரிசாம்சம்ன்றது ஷட்வர்க்கத்தில் ஒன்று கடைசி. இந்த திரிசாம்சம்ன்றது என்ன ஒன்றுனா, ஹோரா சக்கரம்னு முதல்ல வந்து ரெண்டு பிரிவாக பிரித்தோம்ல, சூரியன் சந்திரன்ட்டு. ஒரு ராசியை ஹோரா சக்கரம்னு சூரியன் சந்திரனாக பிரித்தோம், ஞாபகம் இருக்கும்? அதாவது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அது ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கிளாஸ் நடத்தி பிரயோஜனம் கிடையாது. அந்த ஹோரா சக்கரத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிரித்தோம் இல்லையா. அப்போ இந்த சூரியன் சந்திரன் போக மிச்சம் அஞ்சு கிரகம் இருக்குது இல்லையா, பஞ்சபூத கிரகங்கள் என்ன? செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன், குரு. இந்த பஞ்சபூத கிரகங்கள் இருக்குல்ல, அஞ்சு கிரகம். இந்த ரெண்டு கிரகங்களுக்கு போக இந்த ராசியை அஞ்சு கிரகங்களுக்கு பிரித்தா என்னவோ அதுக்கு பேர் திரிசாம்சம். இது போகிறோம் இப்போதைக்கு, இந்த கணிதம் இதுக்கு மேலே தேவையில்லை உங்களுக்கு. ஷட்வர்க்கம் என்பது ராசி, ஹோரா, திரேகானம், நவாம்சம் உள்ளிட்ட இந்த ஆறு அம்சங்கள் கொண்டதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஆறு அம்சத்தில் கடைசி அம்சம் திரிசாம்சம் என்று பெயர்படக்கூடிய, திரிசாம்சம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி அமைப்பு. இதை முடிச்சிடுறேன், இந்த திரிசாம்சத்தை முடிச்சுட்டு நம்முடைய பாணியில் நவாம்சத்தை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிடுறேன். ஷட்வர்க்கத்தை போன வாரம் ஆரம்பித்தேன். ஷட்வர்க்கம் என்பது ஆறு வர்க்கம், இது ஒரு தொகுப்பு. ஷட்டுன்னு எதுக்கு சொல்லுவானே, தமிழ்லே பேசிடுவோம். ஆறு வர்க்கம், அந்த ஆறு வர்க்கம் ராசி. இதில் நாலாவதாக தான் நவம்சம் வரும். ராசி, ஹோரா, திரேகானம், நவாம்சம், இதில் இந்த நாலாவதாக வந்ததில் அந்த நவாம்சத்தை சொன்னேன் இல்லையா. அப்புறம் பனிரெண்டு துவாதச அம்சம். ஆறாவதாக இந்த ஷட் வர்க்கம் என்பதன் ஆறாவதாக திரிசாம்சம். இந்த திரிசாம்சம் என்பது என்னவென்றால், இந்த ஹோரா என்பது ஒரு ராசியை சூரியனுக்கும், நாம் நம்முடைய நவாம்சம்
எதிர்காலத்தில் நிற்கப் போகின்ற நம்முடைய நவாம்சம். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் இரண்டே வார்த்தைகளில் அதை அந்த கோபாலன் கேட்ட நவாம்சம் மட்டும் ஏன் ஒத்து வருகிறது என்கின்ற ஃபயர் கேள்விக்கு இரண்டே வார்த்தைகளில் பதில் சொல்லலாம். இது நம்முடைய நவாம்சம், எதிர்காலத்தில் நிற்கப் போகின்ற அனைவரும் ஃபாலோ பண்ண போகின்ற நம்முடைய நவாம்சம். ஒன்பது என்று வந்துவிட்ட ஒரே காரணத்தினால்தான் ராசிக்கு உள்ளே ஒன்பது, இந்த நவாம்சத்தை கூட உள்ளுக்குள்ளே ஒன்பது 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 ஒன்பதுன்னு பிரிக்கும் போது அந்த பாவகமுனை அமைப்புகள் வந்துவிடுகின்றன. ஆகவே ஒன்பது என்கின்ற நிலை அமைப்புகளில் மட்டும்தான் வர்க்க சக்கரத்தில் இருக்கே தவிர மற்றவைகள் எல்லாம் இந்த வர்க்க சக்கரத்தில், அதான் அந்த கோபுராம்சம் அந்த அம்சம் இந்த அம்சம்னு வர்க்கோத்தமம் இரண்டு ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே இடத்தில் இருப்பது வர்க்கோத்தமம், வர்க்க உத்தமம். இதெல்லாம் அப்புறம் சொல்லி தர்றேன், அப்புறம் அப்படியே கோபுரம் கோபுரம் கோபுரம்ட்டு இப்படி வரும். அறுபது சஷ்டியாம்சத்தில் அறுபது இடங்களில் இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கின்றது ஒரு மாதிரி எல்லா வர்க்க சக்கரங்களையும் ஒரே இடத்துல வரும். அஸ்வினி ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான கணித கணக்குகள் தானே தவிர இதற்கு முன் சுபத்துவம் பாவத்துவம் தான் எடுபடும். இதை அப்புறமா பார்ப்போம். இப்போ போட்டு உங்களுக்கு யானை தலையில் குருவி தலையில் தூக்கி பணங்காய வைக்கக்கூடாது, அதனால் இது இப்போதைக்கு இது வேண்டாம். இதுதான் சரியான வார்த்தை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகம் அந்த ஜாதகத்தின் வலுவிற்கேற்ப நன்மைகளை செய்கிறது. லக்னம் இங்கே லக்னம் கும்ப லக்னம், உதாரணத்திற்கு குருவின் லக்னம் சுக்ல லக்னம், லக்னம் சுபத்துவம் அடைகிறது, உங்களுடைய உடல் உறுதியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக இருக்கின்றன. இங்கே கும்ப லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் ஸ்லோவானவராக இருந்தாலும் கூட அந்த ஸ்லோவான எண்ணங்கள் நல்ல விதமான அமைப்புகளோடு, லக்னம் எங்கே இருக்கிறது கிரகங்களைப் போலவே லக்னம் எங்கே இருக்கிறது, இங்கே மகர கும்ப லக்னத்தில் ஒருவேளை சுவருடைய லக்னங்கள் இங்கே லக்னமாக வந்தால் லக்னம் பாபத்துவம், லக்ன சுபத்துவம் கிரக சுபத்துவத்தைப் போலவே லக்ன பாபத்துவம், அதற்கு மட்டும்தான் இங்கே லக்னம், வேறு எதற்கும் கிடையாது. தேவிரை சந்திரன் ஏன் வந்துட்டீங்க, அமாவாசை சந்திரனே வந்துடுறேன், கேட்டை ஒன்றாம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரன் டெட்டு, சந்திரன் டெட்டு. இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம், மறைவு ஸ்தானமாக பன்னெண்டாக கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல அவருக்கு திக்பலமும் இல்லை, நாலு சிம்மலக்கணமாக போட்டால் திக்பலமாக அடைவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறைந்து விட்டார், நீச்சமாகி விட்டார், திக்பலத்திற்கும் பக்கத்திலையும் இல்லை, செத்து போயிட்டார். ஆனாலும் இங்கே சந்திரன் வருவார், 10% உயிரோடு இருக்கிறார். இதனை அடுத்து நீங்கள் சுபத்துவ அமைப்புகளை என்ன பார்த்துக்கணும்னா, சாகவே இல்லை மறுபடியும் வந்துட்டார், தூரத்தை பொறுத்து சுபத்துவம் அடைகிறார். தூரத்தை பொறுத்து இது ஒரு நிலை சுபத்துவம், இதை விட இது சற்று குறைவான சுபத்துவம். இதெல்லாம் ஹை கிளாஸில் சொல்லித்தரேன், ஹை கிளாஸில் சொல்லித்தரேன். ஆனால் வெறுமனே இப்படி இருக்கின்ற சந்திரன் 10%, அந்த 10% என்ன, ஜாதகத்தின் வலுவை பொறுத்து தாயின் அமைப்புகள், தாயின் காரகத்துவம். சரி, இதை இப்படி வந்துட்டுமா, இப்போ இப்படி இருக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லித்தரேன். இங்கே இருக்கிறது இப்படி, கேட்டை ரெண்டாம் பாத்தில் இருந்தால் இங்கே வருவார், கேட்டை மூன்றாம் பாத்தில் இருந்தால் சனியின் அமைப்பில் வருவார். செத்து போயிட்டார் சந்திரன், ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாயை இழந்து விட்டது. இந்த D10 இந்த ராசியின், இந்த ராசி சக்கரத்தின், இந்த ராசி சக்கரத்தின் இந்த 10 பிரிவுகளான D10 சூரியன் இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் என்கின்ற அமைப்பு முற்றிலும் பொய்யானது, நிரூபிக்கவே முடியாது. ஆனால் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் சூரியன் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமான நிலைமையில் ஒருவருக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விதி கரெக்டாக இருக்கும்.
நான் வந்து ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதை கணிக்கிறதுக்கு தடுமாற மாட்டேன், கணிச்சு சொல்லிடுவேன், நீங்கள் தடுமாறுவீங்க. என்னென்னா நான் இன்னும் பல காம்பினேஷன்ஸை உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பேன். தசாபக்திகளுடைய அடிப்படையில் பார்ப்பேன், லக்னாதிபதியின் அடிப்படையில் பார்ப்பேன். என்னுடைய அனுபவம் வேறு. இந்த விதியை வைத்து ஒரு மணி, அதாவது சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் கிடைக்காது. இந்த விதியை சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக அமைந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து சிம்மமோ அல்லது சூரியனோ ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு அரசு வேலை உறுதியாக உண்டு. ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த விதி கரெக்டாக இருக்கும். புதுசாக கிடைக்குமா அப்படிங்கிறதுல கணிக்கிறதுல மாணவர்கள் தடுமாறுவீங்க. ஏன் தடுமாறுவீங்க? நான் அதில் வேறு மாதிரியான காம்பினேஷன்ஸுக்கு வந்துடுவேன். அந்த அரசு வேலை கிடைக்க வேண்டுமெனில் ஒரு 35 ஆண்டு காலம் அவருக்கு, 35 ஆண்டு காலம் நிரந்தரமான வேலை கிடைக்கிறது. அந்த 35 ஆண்டு காலம் நிரந்தரமான வேலை, அதற்கு பிறகு பென்ஷன் என்கின்ற பேரில் நிரந்தர வருமானம், இதெல்லாம் வாங்கிறதுக்கு அவருடைய லக்னாதிபதி தகுதியாக இருக்கான்றது பார்த்துடணும். அந்த காம்பினேஷன், அந்த 35 ஆண்டு காலம் நீடித்த தசாபக்திகள் வருகின்றதா, அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தசாபக்தி வரணும்ல, சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கும், லக்னாதிபதி அங்கே பூட்டகேசாக இருப்பார். லக்னாதிபதி பூட்டகேசாக இருக்கும், சம்பளமே வாங்க முடியாமல் வறுமையில் உழலக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வரும். அடுத்து வறுமையில் உழலக்கூடிய, பிச்சை எடுக்கக்கூடிய, 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத தசாபக்திகள் ஒருவனுக்கு தொடர்ந்து வருமாயின் சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருந்து என்ன பயன்? காம்பினேஷன்ஸ். ஏன்யா எல்லாருக்குமே சிம்மம் சிம்மாதிபதி, அன்னைக்கு சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன் எல்லாருமே அரசு வேலையில் இல்லை? லக்னம் மாறுகிறது. லக்னாதிபதி ஒருவருக்கு பலமாகிறார், ஒருவருக்கு பலம் இல்லை. லக்னம் மாறுவதன் அடிப்படையில் தசாபக்தி அமைப்புகள் அவயோக யோக திசைகளாக மாறுகின்றன. ஒருவருக்கு யோக திசைகள் வருகின்ற 35 ஆண்டு காலம் இன்னொருவருக்கு அவயோக திசைகளாக வருகின்றன. காம்பினேஷன்ஸ். பேசிக் விதி 100% சரியாக இருக்கும். இந்த டீடன்னு வெட்டலாம். டீடன் அரசு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருடைய டீடனே எடுங்க, பொருந்தவே பொருந்தாது. இந்த தசாம்ச வர்க்கச்சக்கரம் தொழிலை சொல்லும் என்பது குப்பை. அதே நேரத்தில் தொழிலுக்காக நாம் சொல்லியிருக்கின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகள் 100% உங்களால் காலர் அப்படி தூக்கி விட்டுட்டு நிரூபிக்க முடியும். நீங்கள் கடந்தவைகளை நடந்தவைகளை நிரூபிக்கலாம். ஒரு அனுபவம் உள்ளவர் நடக்கப் போவதை கண்டிப்பாக சொல்லலாம், இவருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று இந்த விதியின் அடிப்படையில் உறுதியாக சொல்லலாம். ஆனால் அந்த விதியை பேஸ் பண்ணி சொல்ல வேண்டியது நான் சொன்ன காம்பினேஷன்ஸ். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, அவயோக திசைகள் வருகிறதா, 8/12 அப்படித்தான். 8/12 சுபத்துவமாக இருக்கும்போது எல்லாருமே வெளிநாடு போகிறது இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கடுத்து நான் சரஸ்தர உபய லக்கணங்கள், அந்த லக்கணங்கள், அந்த ராகு கெதுக்கள் அப்படின்னு சில துணை விதிகள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இதுதாங்க டெப்த்து. வெங்கடராமானுஜம் நீங்கள் கேட்ட இதுதான் டெப்த்து, இது இல்லை. ஆக இப்பொழுது இந்த வகுப்பில் இவைகள் ஜோதிடத்தில் இருக்கின்றன என்பதற்கான ஒரு கடந்து செல்லக்கூடிய அமைப்புகளை இப்போது மாணவர்கள் பார்க்கப் போகிறீர்கள்.